ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், வெல்கம் டு மனவை பேர்ட்ஸ் ஃபார்ம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நான் பச்சை பயிர் பற்றி தான் சொல்ல போகிறேன். இப்போ பஜ்ஜீஸ்க்கு நான் போட்டிருக்கேன் பச்சை பயிர், எப்படி சாப்பிட்டது பார்த்தீங்களா? பச்சை பயிர் அவங்க விரும்பி திம்பாங்க. கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 8 பேர் இருக்குது பஜ்ஜீஸு, அதில் 5 வந்து ப்ரீடிங்கில் இருக்குது. ஸோ இந்த பச்சை பயிர் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும், சிக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாக வரும். என்னோடய ஒயிட் வித் ரெட் ஐ இதுவும் இப்போ ப்ரீடிங்கில் தான் இருக்குது. 4 எக் லே பண்ணியிருக்கு, ஹேச்சிங் பண்ணிகிட்ருக்கு. மேபி இன்னொரு 2 வீக்ஸில் சிக்கு வந்துடும் வெளியாக. பாருங்கள் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது அப்படின்ட்டு. நல்லா இது வெயிட் பண்ணிகிட்ருக்கு, இதுக்கு இன்னும் பச்சை பயிர் போடல அப்படிக்கு எனக்கு. ஸோ அதையும் நான் காமிக்கிறேன். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, டக்குன்னு தீத்துருவாங்க பச்சை பயிரெலாம் போட்டோம்னா. நான் வீக்லி 1 டைம் பச்சை பயிர் கொடுப்பேன், அப்புறம் கேரட்டு, பீட்ரூட்டு, அப்புறம் எல்லா சீட் மிக்ஸ் கலந்ததும் கொடுப்பேன். நீங்கள் எவ்வளோ எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறீங்களோ, பஜ்ஜீஸு, ஆஃப்ரிக்கன்ஸு, பொதுவாக பேர்ட்ஸ் எல்லாமே அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும், உங்களுக்கு ரிசல்ட்டும் நல்லா தரும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடது ஆஃப்ரிக்கன் லோபர்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ பச்சை பயிர் வச்ச விட்டியே பார்த்தீங்களா, ரொம்ப சென்சிட்டிவான பேர்ட். ஸோ ஆளுகள்லாம் கொஞ்சம் கூச்சப்படும். ஸோ நான் கேமராவை நான் ஓரமாக நின்று தான் நான் எடுத்தேன். நான் கேமரா வச்சுருந்தா இப்போ தான் நான் வாங்கினது வரணும். ஸோ வந்து ஆளை பார்த்தாலே கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் ஆஃப்ரிக்கன். பட் நல்லா சாப்பிடுது, கேரட்டு, பீட்ரூட்டு, அப்புறம் இந்த பச்சை பயிர் இதெல்லாம் நீங்கள் தந்தீங்கன்னா நல்லா சாப்பிடும், அண்ட் ஹெல்த்தாக இருக்கும் பேர்ட்ஸு. ஆனால் நேச்சுரலாகவே இது மாதிரி சாப்பிட்டுச்சிங்கன்னா எந்த வித நோயுமே வராது, நல்லா துருத்துருன்னு இருக்கும்.